ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், சிந்தனையாளர், பேச்சாளர் உங்கள் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வயநாட்டு கொடூரம்ங்கிறது ரொம்ப மோசமாக இந்த இயற்கை மக்களை தண்டிச்சிருச்சேன்னு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறாங்க, உதவி கரத்தை நீட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு விமர்சனம் வந்திருப்பது, அமித்ஷா ஆரஞ்சு அலர்ட்டுன்னு தான் சொன்னார், ரெட் அலர்ட் சொல்லலை, அவர் முன்கூட்டியே எச்சரித்தேன் என்பது உண்மை அல்ல அப்படின்னு பினராயி விஜயன் வந்து கடுமையாக மறுப்பு தெரிவிச்சிருந்தார். அப்புறம் தொடர்ச்சியாக இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, உரிமை மீறல் கொண்டு வரணும்னு இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் எல்லாம் அமித்ஷா மீது விமர்சனம் வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் இன்னொரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது, என்னென்னா, RSS-காரர்கள் அங்கே உதவி செய்வது போல் நிலச்சரிவு ஏற்படாத இடங்களெல்லாம் போய் ஃபோட்டோஷூட் எடுத்து போட்டுக்கிறாங்க. 490 பேர்கிட்ட RSS அங்கே இருக்குங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க, ஆனால் இவங்க எடுத்த ஃபோட்டோலாம் 10 பேர் கூட இல்லை அப்படிங்கிற விமர்சனம். இன்னொரு ஒரு கடுமையான விமர்சனம் என்னென்னா, நாங்கள் வந்து ராம ஜெம ஜெயம்னு பேர் எழுதி ஒவ்வொரு பணத்தையும் நாங்கள் புதைச்சிருக்கோன்னு அவங்க சொன்னதாக வந்ததில், ஏன்னங்க இந்த நிலையில் மத ஆதாயமா, இந்த நிலையில் போய் ராமஜெயன்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கிற விமர்சனமும் வந்திருக்கு. அப்புறம் RSS-காரர்கள் வேலை செஞ்சதெல்லாம் உண்மையா பொய்யா, அது இவர்களாக ஃபோட்டோஷூட் எடுத்ததாங்கிற விமர்சனமும் சில படங்களுடன் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிணங்களின் மீது அரசியல் செய்கிற ஒரு இழிவான வேலையை பாரதிய ஜனதா கட்சி இப்போது கையில் எடுத்திருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 8 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு சாலையும் நகர்ந்திருக்கிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 8 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு நகர்ந்ததுன்னா, ஏறக்குறைய 3 கிராமங்கள் மண்ணுக்கடியில் புதைந்து போயிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தெரிகிறது. ஏன்னா அதுவும் மலைச்சரிவு என்பது ஒன்றும் சாதாரணமான ஒரு பேரிடர் அல்ல. நீங்க மலை வெள்ளம் வந்தால் கூட தத்தளித்து ஏதாவது ஒரு இடத்தில் வந்து கரை சேர முடியும், ஆனால் மண்ணுக்கடியில் புதைந்து போனால் எப்படி வெளியேறுவது என்கிற ஒரு அவலமான சூழல் இருக்கிறது அல்லவா? இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பேரிடர் தான். இந்த நேரத்தில் எல்லோரும் உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் ஏதோ பிரதமரை போல முதன் முதலில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார். ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய பணியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செஞ்சார், நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதை உடனடியாக அவர்களுக்கு நிவாரண நிதி தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவித்தார். பேரிடர் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதற்காக இங்கிருந்து மருத்துவ குழுக்கள் கேரளாவுக்கு விரைந்தது. இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏராளமான செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகள், NGOs, ஏகப்பட்ட பேர் களத்துல இருக்கிற காட்சிகள் 2 நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல இந்த பேரிடரை தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த ஒன்றிய அரசு தடுக்க தவறியது என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. அதைத்தான் பினராயி விஜயன் போன்றவர்கள் முன்வைக்கிறார்கள். 27ஆம் தேதியிலிருந்து அலர்ட் இருந்துகிட்டே இருக்கு சார். ஆங்காங்கே பெருமழைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நிலச்சரிவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு 27ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து இண்டிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு வானிலை ஆய்வு மையங்களின் மூலமாக. ஆனா நீங்க அப்பெல்லாம் கிரீன் சிக்னல் கொடுத்தீங்க, நீங்க எல்லோ சிக்னல்னு சொன்னீங்க. எல்லோ சிக்னல் கொடுத்தது 30ஆம் தேதி தான். 27ஆம் தேதியிலிருந்து கிரீன் சிக்னல். இப்போ கிரீன் சிக்னல்னா ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கு வயநாடு அப்படிங்கிறது தான். நீங்க ஏறக்குறைய 4 கிராமங்கள் இப்போ முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு என்கிற செய்திகள். அந்த 4 கிராமங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருந்ததுன்னா, நீங்க கேரள அரசிடம் இருந்ததுன்னு சொல்லி தப்பிக்க முடியாது, ஒன்றிய அரசிடம் இருந்தது. ஒன்றிய அரசு 27ஆம் தேதியே இந்த அலர்ட் இருக்கு, ஆங்காங்கே பெருமழைகள் பெய்யக்கூடும், மழைகள் பெய்தால் எல்லா இடங்களிலும் நிலச்சரிவு இருக்கும்னு சொல்லி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை, எல்லாரும் இடம் பெயர்ந்திருப்பாங்க, இவ்வளவு பெரிய உயிர் பலிகள் நடந்தே இருக்காது. ஆனா நீங்க நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு 6 மணி நேரம் கழித்து தான் ரெட் அலர்ட் போடுறீங்க, எல்லாரும் செத்து மண்ணுக்கு கீழே போன பிறகு ரெட் அலர்ட் போட்டீங்க. இது ஒன்றிய அரசு செய்ய தவறிய பணி. அதே நேரத்துல இப்ப எல்லா அமைப்புகளும் களத்துல வந்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட ஏராளமான அமைப்புகள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் இங்கிருந்து புறப்பட்டு போயிருக்கிறாங்க. வரிசை கட்டி நிற்கிறது முஸ்லீம் லீக்கினுடைய ஆம்புலன்ஸ். கேரளாவில் முஸ்லீம் லீக் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இங்கிருந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பாக இருக்கிற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இங்கிருந்து தன்னுடைய தன்னார்வ தொண்டர்களை அங்கே அனுப்பி மீட்பு பணிகளில் ஈடுபடுறாங்க. RSS உண்மையிலேயே மீட்பு பணிகளில் ஈடுபடும் என்று சொன்னால் வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். இந்த நேரத்துல சாதி மத பேதங்களோ இன வர்க்க பேதங்களோ கூடாது. ஒரு
மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பேரிடர் வந்ததற்கு பிறகு அருகாமையில இருந்து கொண்டு நாம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம பாரதிய ஜனதாவும் அல்ல, நாம் சங்கிகளும் அல்ல. யாருடைய ஆதரவு கரம் நீண்டாலும் அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். ஆனா நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, டெக்னாலஜி இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தது மாதிரியான சூழல் இப்ப இல்லை. நீங்க வந்து சைனாவினுடைய பேருந்து நிலையங்களை காட்டி குஜராத்தினுடைய பேருந்து நிலையம்னு சொன்ன காலம் என்பது இருந்தது. அப்படித்தானே நீங்க ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றினீங்க அண்ணா? சிங்கப்பூரினுடைய விமான நிலையத்தை காட்டி இதுதான் குஜராத்தினுடைய அகமதாபாத் விமான நிலையம்னு படங்களை போட்டு காட்டித்தான் இங்க வாக்கு அறுவடை செஞ்சீங்க. மோடி பாலாரும் தேனாரும் குஜராத்தில் ஓட செய்திருக்கிறார், அது இந்தியா முழுக்க ஓடும்னா இங்க ஒரே மனித சடலங்களும் ரத்தங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது இந்தியாவுல. இது யாரா இருந்தாலும் இந்த இறைக்கை பேரிடர் நடந்திருக்கும், ராகுல் பிரதமரானா நடக்காதா, அதெல்லாம் இல்லை, நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா நீங்க சொன்னதற்கு மாறாக இந்த ஆட்சி இருந்தது என்பதற்காக அதை கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க வந்து RSS வந்து அதுக்கு வேற, RSSக்கு ஒரு கோட் வேற, ரெடி ஃபார் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு. RSS நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராஷ்டிரிய சுயம் சேவக்கும் நம்ம நினைக்கிறோம். அவங்க சமூக வலைதளத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரெடி ஃபார் சோசியல் சர்வீஸ். அப்ப ரெடி ஃபார் சோசியல் சர்வீஸ்க்காக இருக்கிற அமைப்பு களத்துல வந்து நின்றுக்கணும்ல, ஆனா இவர்கள் களத்துக்கே வரல. மாறா என்ன செய்யறாங்கன்னா கோடாரியையும் மண்வெட்டியையும் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு பகுதிக்கு போய் மண்ணை வெட்டி நாங்க வந்து இந்த இடத்துல மீட்பு பண்ணல. அந்த இடத்துல பேரிடரே இல்லை, நிலச்சரிவே இல்லை. நிலச்சரிவுக்கு 85 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் நின்று கொண்டு நாங்க வந்து மீட்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்திய சமூக வலைதளத்துல பதிவு பண்றாங்க. உங்க விளம்பர வெறிக்கு ஒரு அளவே கிடையாதா? மக்கள் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை காணவில்லை, தாய்மார்களை காணவில்லை, தகப்பன்மார்களை காணவில்லை. இப்படி ஒரு பேரிடர் சூழ்ந்து கொண்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, இன்னும் 300க்கு அதிகமானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கிடையில ராணுவம் வேற என்னத்து என்ன ஒரு புதிய பொருளையை கிளப்பிட்டு போயிருக்கிறான்னா இனிமேல் யாரையெல்லாம் நாங்க வந்து கண்டுபிடிக்க முடியலையோ அவர்கள்லாம் இறந்தவர்கள் பட்டியல சேர்த்துட்டோம். அது ஆமா, நீங்க தேடுகிற பணிக்கு போனீங்களா இல்ல யார் யார் இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ற வேலைக்கு நீங்க போனீங்களா? ஏன் ஆங்காங்கே ஒதுங்கி இருக்க கூடாதா? 7 நாள் உணவு இல்லாம இருந்து உயிர் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சார். 10 நாட்கள் தண்ணீர் கூட பருகாமல் இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வேற எங்கேயாவது மாறி போயிருந்திருக்கலாம் அல்லவா? தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தாமல் நீங்க இறந்தவர்கள் பட்டியலில் சேர்க்கிறேன்னு சொன்னது எந்த வகையில நியாயம்? அந்த மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நீங்கள் போனீர்களா, அல்லது கண்ணீரில் உப்படுப்பதற்கு நீங்கள் போனீர்களா? அந்த வேலையைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன நிலைமை தெரியுமா? கூகுள் லென்ஸ்ல இந்த போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லா அமைப்புகளும் பாத்துறாங்க, ஃபேக்ட் செக் பண்ணிடுறாங்க. இப்ப ஃபேக்ட் செக் பண்ணதுல என்ன ஆகி போச்சுன்னா இவங்க ட்ரௌசர் போட்டுக்கிட்டு போய் நின்னது கேரளா தான். ஆனா 2024 வயநாடு நிலச்சரிவு இல்லை, 2018 ஒரு பெருமலை வெள்ளம் வந்தது. அப்போ போய் மீட்பு பணியில ஈடுபட்ட படங்களை இப்ப பதிவேற்றி RSS களத்துல இருக்கு, ரெடி ஃபார் சோசியல் சர்வீஸ், அதுதான் அந்த அமைப்பினுடைய பெயர்னு நீங்க தம்பட்டம் அடிக்கிறீங்களே, எதற்காக உங்களுக்கு இந்த விளம்பர வெறி, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலை எதற்கு? இன்னொன்று, நீங்க வந்து ராமஜெயம் என்று சொல்லி நாங்க வந்து அடக்கம் செய்ய, அங்க அடக்கம் செய்யற வேலையை எந்த அமைப்பு கையிலும் இன்னும் மாநில அரசு ஒப்படைக்கல. நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. ஒரு பேரிடர் நடந்ததற்கு பிறகு உயிரிழப்புகள் நடந்தா யாரிடத்திலே பிணங்களை அடக்கம் செய்கிற பணியை ஒப்படைக்கணுங்கிற முடிவெடுக்க வேண்டியது யாருன்னா மாநில அரசு தான் முடிவெடுக்கணும். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. இப்ப எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சலாம், நீங்க அடக்கம் பண்ணிடுங்க நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம்னு சொல்லிவிடலாம். அது தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு, தனிப்பட்ட குடும்பத்துக்கு சொந்தமானது. இப்போ ஒரு பேரிடர், 200க்கும் மேற்பட்ட இறப்புகள், இப்ப இந்த பிணங்களை எல்லாம் எப்படி அடக்கம் செய்யறதுங்கிற உரிமையை யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் மாநில அரசிடம் இருக்கிறது. மாநில அரசு தான் இப்ப முடிவு பண்ணணும். இந்த NGO இருக்காங்க, இவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம், இவங்க அந்த பணியை செய்துருவாங்க. நம்ம இங்க சுனாமி வந்தப்ப பார்த்தோமா இல்லையா, கொத்து கொத்தாக மரணங்கள். மாநில அரசு பல்வேறு அமைப்புகளிடம் அந்த பணிகளை ஒப்படைத்தது, பல்வேறு அமைப்புகளும் அதை எடுத்துக்கொண்டு செய்தது. அதுக்கு ஒரு GOவே பாஸ் பண்ணாங்க சார், கவர்மெண்ட் ஆர்டர் போடணும். நீங்க அது மாதிரி RSS எடுத்து அடக்கம் பண்ணலாம்னு ஏதாவது GO போட்டிருக்காங்களா? இல்ல எல்லா NGOஸுக்கும் நாங்க அந்த உரிமையை கொடுக்குறோம், ஆங்காங்க நீங்கள் தென்படுகிற பிணங்களை எடுத்து அடக்கம் செய்யலாம்னு கேரள அரசு ஏதாவது அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிட்டு இருக்கா? இப்போதைக்கு ராணுவமே அடக்கம் செய்கிற வேலையை செய்கிறது. இது அரசு நேரடியாக செய்து கொண்டிருக்கிற பணி. நீங்க எங்க போய் அடக்கம் பண்ணீங்க, யார போய் நீங்க அடக்கம் பண்ணீங்க, எதற்காக உங்களுக்கு இந்த பித்தலாட்ட வேலை?
கூகுள் லென்ஸ்ல போட்டு இப்ப அந்த படங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்ப பதிவேற்றம் பண்ண படங்கள், 2018 கேரளாவுல பதிவேற்றம் செய்த படங்கள், கேரளாவுல நீங்க அப்ப மீட்பு பணியில இருந்தப்ப செய்த படங்கள். இப்ப என்ன நீங்க சொல்ல வர்றீங்க, RSS ஒரு தொண்டுள்ளம் கொண்ட அமைப்புன்னு நீங்க மக்களிடத்துல நிறுவி எதை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள்? இப்போது ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நீங்க வயநாட்டுல இந்த பேரிடருக்கு ஒரு முழுமையான அலர்ட்டை கொடுத்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருந்த ஒன்றிய அரசு அதை காப்பாற்ற தவறியது என்கிற அவப்பெயரை இந்த அரசு தனக்குத்தானே தேடிக்கொண்டது. இந்த அவப்பெயரிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக RSS மூலமாக மீட்பு பணிகள் நடக்குது. பாஜக ரொம்ப கவனமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க பேரிடர் மேலாண்மை நிதியை உடனடியா ரிலீஸ் பண்ணுங்களேன் மாநிலத்துக்கு. ஏன் அதை இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்க? இதுவரைக்கும் என்ன அறிவிப்பு ஒன்றிய அரசிடமிருந்து வந்திருக்கிறது? ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணியை செய்திருக்கலாம்ல சார். இதற்கு முன்பு ப்ரிகாஷனரி ஆக்ஷன் தான் நீங்க எடுக்கல, வரும் முன் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ள, வந்த பின்பு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் இருக்குல்ல, போஸ்ட் இஷ்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதை நீங்க மேற்கொண்டீங்களா? ராகுல் களத்துக்கு வந்துட்டாரு, ஒரு நாள் விமான நிலையங்களில் விமானம் தரையிறங்க முடியாத வானிலை சூழல், மறுநாள் களத்துக்கு வந்தாரா இல்லையா? 100 வீடுகளை கட்டி தருவோம் என்ற அறிவிப்பு இன்னைக்கு காலையில வந்திருக்கு சார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுலே அறிவித்திருக்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் 100 வீடுகள் கட்டி தருவோம்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் களத்துக்கு வந்துட்டாரு, எங்க போனாரு பிரதமர், எங்க போனாரு உள்துறை அமைச்சர், ஏன் நீங்க இன்னும் களத்துக்கு வரல? மணிப்பூர் மாதிரியே வருடக்கணக்கா இனிமே நீங்க கேரளாவுக்கு வரமாட்டீங்க. மணிப்பூர் முதலமைச்சரை சந்திக்காமலே இருந்தீங்கல்ல, நித்தி ஆயோக்கு வரைக்கும் நீங்க சந்திக்கவே இல்லை. நித்தி ஆயோக்கு ஆள் இல்லாத கடை எப்படி டீ ஆத்துறதுன்னு தெரியாம அவரை வரிந்து கூப்பிட்டீங்க, வாங்க வாங்க வாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நிதிஷ் கூட வரமாட்டேங்கிறாருன்னு. அந்த மாதிரி ஒரு சூழலை இப்போது கேரளாவுக்கு நீங்கள் உருவாக்க போறீங்களா? ஏன் நீங்க இன்னும் களத்துக்கு வரல? தேசிய பேரிடர் மீட்பு குழு எங்க சார் போச்சு? அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்க? ராணுவத்தை அனுப்பிட்டாங்க. ராணுவத்தை கூட அனுப்பாம இருக்க முடியாது, வேற வழி கிடையாது, ராணுவத்தை அனுப்பித்தான் ஆகணும். அதனால ராணுவத்தை நீங்க அனுப்பிட்டீங்க. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்துகிற நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டதா? ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணியை முழுமையாக செய்யாமல் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலையும் பிணத்தை வைத்து செய்யக்கூடிய அரசியலையும் செய்து கொண்டிருப்பது என்பது பச்சையான அயோக்கியத்தனம். அந்த மக்களினுடைய இரத்தத்தை குடிக்கிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நீங்க பேசாம அமைதியாகவே இருந்திடலாம், அந்த அவப்பெயரோடு நீங்கள் இருந்து விடலாம். ஆனால் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்வது என்பது கேரள மக்களினுடைய கோபத்தையும் கொந்தளிப்பையும் இன்னும் அதிகப்படுத்துமே தவிர ஒரு காலத்திலும் இது உங்களுக்கு நற்பெயரை தேடி தரவே தராது. இப்ப நீங்க ராணுவம் சொல்லும் போதுதான் நீங்க தொடக்கத்திலேயே அதை சொல்லிட்டீங்க. இப்ப என்ன சார் அப்ப அந்த 206 பேருடைய நிலை என்ன? பாருங்க, 206 பேர் அவங்க தேட மாட்டாங்க அப்படிதானே? இனிமேல் மீட்கப்பட வேண்டிய நபர்கள் என்று யாரும் இல்லை. இனி மீட்கப்படாதவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்கன்னா என்ன? நாங்க தேடுதல் பணியை நிறுத்திட்டோம்னு தானே அர்த்தம். எதற்காக அந்த அறிவிப்பு நீங்க சொல்லுங்க? அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப இயல்பாகவே இது மாதிரியான அறிவிப்புகளை ராணுவம் வெளியிடுமான்னு கேட்டா நிச்சயமா வெளியிடும் சார். நம்ம திறந்த மனதோடு பேச வேண்டும், ஏன்னா எல்லா நேரங்களிலும் குறை சொல்வதில்லை. ஆனா நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து விட்டு இந்த அறிவிப்பை செஞ்சிருக்கீங்க? இப்ப உதாரணத்துக்கு 8 கிலோமீட்டர் நகர்ந்து வந்திருக்கிறது என்கிற செய்தி அதிகாரப்பூர்வ செய்தி தானே? இப்ப இந்த 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தேடுதல் பணிகளை நீங்க முடக்கி விட்டுருக்கிறீங்க. ஒருவேளை இந்த நிலச்சரிவுக்கு அஞ்சி இந்த நிலச்சரிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக ஓடி சென்று வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தவர்களை நீங்க அங்க தேடி இருக்கிறீங்களா? அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் தேடுதல் வேட்டை நடந்ததா? தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டதா? அது குறித்த ரிப்போர்ட் வந்துருச்சா? மாநில அரசுக்கு நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்களா? ஒன்றிய அரசிடமிடத்துல நீங்க கையெழுத்திட்டீங்களா? அந்த மாதிரியான தகவல் ஆதாரப்பூர்வமா ஏதாவது ராணுவம் கொடுத்துருக்கா சார்? நீங்க அந்த ரிப்போர்ட்ஸ கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டு இதற்கப்புறம் தேடுதல் பணிகளில் நாங்கள் ஈடுபட முடியாத நிலைமை இருக்கு, நாங்கள் எல்லா பணிகளையும் தேடி முடிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் இறந்த, சரி நான் கேட்கிறேன், நீங்க இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்துருவோம்னு சொல்றீங்க, சரி இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்துட்டீங்க, பிணங்கள் எங்க, சடலங்கள் எங்க சார்? நான் இல்லைன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க, நான் நிலச்சரிவுல காணாம போயிட்டேன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க, என்னை இறந்தவர்கள் பட்டியலில் நீங்க சேர்க்கிறீங்க, என்னுடைய பிணம் எங்கன்னு என் வீட்டுல இருக்கிறவங்க கேட்பான்ல,
என் அண்ணன் தம்பி கேட்பான்ல, என் மனைவி மக்கள் கேட்பாங்கல்ல, என்ன பதில் சொல்லுவீங்க? காணாமல் போன பிணங்கள்னு அறிவிப்பீங்களா? எங்க போயிருக்கும்? மண்ணுக்கடியில போச்சா? அதை தோண்டி எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அதை செய்ய தவறிவிட்டு தேடுதல் வேட்டையை நிறுத்தி கொள்வதற்காக இந்த வேலையை இராணுவம் செய்திருக்கு. அப்போ இதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு மௌனம் காக்கிறது. மாநில அரசு போய் உத்தரவுகளை போட முடியாது இராணுவத்துக்கு. ஏன்பா நிறுத்திட்டீங்க? இன்னும் தேடுங்க, இன்னும் ரெண்டு நாள் தேடுங்க. மக்கள்லாம் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்களை இழந்திருக்கிறாங்க. மனைவியை கணவன் இழந்து விட்டு, கணவனை மனைவி இழந்து விட்டு ஒரு கொந்தளிப்பான நிலை இருக்கு, பரிதவிக்கிற நிலை இருக்கு. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட கூடாதுன்னு யாரு மாநில அரசு போய் சொல்ல முடியாது. ஒன்றிய அரசு தான் சொல்லணும். ஒன்றிய அரசு அதை செய்திருக்க வேண்டுமா இல்லையா? நீ தான் எனக்கு ஓட்டு போடலையே, சாவுன்ற மனநிலையில இருக்க ஒன்றிய அரசு. எனக்கு ஓட்டு போடலன்னா உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அரசாக அல்லவா இந்த அரசு இருக்கிறது. நீங்க எனக்கு என்ன வெற்றியை தேடி தந்தீங்க? உங்க ஊருக்கு நான் ஏன் வரணும்? ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டா ராகுல் காந்தி தான் உங்க ஊருக்கு வருவாரு. நான் ஏன் உங்க ஊருக்கு வரணும்னு கேட்கிற பிரதமர் அல்லவா இப்போது வாய்த்திருக்கிறார் நமக்கு. உண்மையிலேயே இது மாதிரியான பேரிடர் காலங்களில் ஒரு அரசு எத்தகைய மாண்போடு நடந்து கொள்கிறது என்பதைத்தான் நாட்டு மக்கள் பார்ப்பார். நீங்க சென்னையில பேய் மலை பெருவெள்ளம் வெள்ள பாதிப்பு பாக்குறதுக்கு வரமாட்டீங்க. திருச்சி வரைக்கும் வந்தாரு சார், விமான நிலைய எக்ஸ்டென்ஷன் திறந்து வைக்கிறதுக்கு, விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்கு திருச்சிக்கு வந்தாரு சார். திருச்சியிலிருந்து எவ்வளவு தூரம் தென் மாவட்டம், திருநெல்வேலி தூத்துக்குடி எவ்வளவு தூரம் திருச்சியிலிருந்து? ஹெலிகாப்டர்ல போனா 20 நிமிஷத்துல போலாமா, அரை மணி நேரத்துல போலாமா? போய் பார்த்தாரா மோடி? இதுக்கிடையில அவர் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாருன்னா அந்த ஊர்ல இருந்து வந்தாரு. எங்க பாதிப்பு நடந்ததோ அங்கிருந்து அவருடைய கட்சிக்கு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்று வந்தார் சார். அந்த ஊருக்கு வந்து பாக்குறதுக்கு வக்கு இல்லை இவருக்கு. இதுதான் மோடியினுடைய மனநிலை. ஒரு சாடிஸ்ட் மனநிலையில ஒரு பிரதமர் நமக்கு வாய்த்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த ராமஜெயம் பிணத்தின் மீது எல்லாம் போட்டிருக்காங்களே, அது அந்த போட்டோ இருக்கா அப்படி சொல்வது அப்படிங்கிறது அவங்க எந்த அடிப்படையில் அவங்க இது பண்றாங்க? அவங்க எப்படி தன்னை மத்திய அரசாக நினச்சிக்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ் என்பது ஒன்றிய அரசு கிடையாது. இப்போ அவங்க செயல்பாட்டில் நாங்கள் ராமஜெயமன் போட்டு இது பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க எப்படி கவர்மெண்ட் டியூட்டியை அவங்களே பண்ணிடுவாங்களா? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது அதுக்கு தான் நான் சொன்னேன், கேரள அரசு இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்தந்த அமைப்புகள் எல்லாம் அடக்கம் செய்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு டிஓவா அவங்க போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த நேரத்துல ஜிஓ பாஸ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, இது ஒரு துரித கதியில எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னா, ஏதாவது மாநில அரசின் சார்பில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இல்லைன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவங்க ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கணும். இந்த அமைப்பும் அரசோடு சேர்ந்து இந்த பணிகள்ல ஈடுபடுறாங்க. அடக்கம் செய்கிற பணி இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு விரிவான ரிப்போர்ட் ஒண்ணு வந்துடணும்ல சார், யாரு கேட்டாலும் பாடியை கொடுத்துருவாங்களா? இப்ப நான் போனேன், நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் போய் பாடியை கேட்கிறேன், கொடுத்துருவாங்களா? என்கிட்ட நான் போய் அடக்கம் பண்ணிட முடியுமா? ஆனா ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு கேட்டா நடக்குமா அது? எந்த அமைப்பு கேட்டாலும் இதானே சார் ப்ரொசீஜரு. ஆர்எஸ்எஸ் என்ன வானத்தில் இருந்து குதித்து வந்திருக்கிற அமைப்பா? எந்த அமைப்பாக இருந்தாலும் என்ன, எந்த அமைப்பாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். பிணங்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாநில அரசினுடைய ஒப்புதல் இருக்கணும். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா? கொடுக்காமல் நீங்கள் பணி செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இராணுவத்தோடு நீங்கள் சேர்ந்து கொண்டு செய்த பணி இராணுவத்தினர் செய்த பணியாக கருதி கொள்ளப்படுமா, அல்லது ஆர்எஸ்எஸ் செய்த பணியாக கருதி கொள்ளப்படுமா? ஒருவேளை அந்த ஸ்பேஸ இராணுவம் கொடுத்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது, அது ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய செய்தி. இராணுவம் அந்த ஸ்பேஸ் கொடுத்திருந்தா தவறு செய்தது இராணுவம் தானே? நான் இந்திய இராணுவத்துக்கிட்ட மாநில அரசு பொறுப்பு ஒப்படைக்கிறேன் சார். அதை செய்ய வேண்டிய இந்திய இராணுவம் யாருகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம், யார கூட சேர்த்திருக்கோம்? அப்ப ஆர்எஸ்எஸ் கூட சேர்த்திருக்கோம். அவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு அடக்கம் பண்றாங்க. மாநில அரசு கையில் இருக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு வரைக்கும் இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. நீங்க சொன்ன அதே விஷயத்தை தான் போட்டிருக்கிறாங்க. வயநாடு நிலச்சரி உயிர்ந்த உடல்களை மாவட்ட நிர்வாகமே அடக்கம் செய்து வருகிறது அப்படின்னு போட்டுட்டு, ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் 45 உடல்களை அடக்கம் செய்துள்ளோங்குது. இப்ப எனக்கு என்னன்னா, யாருக்கு வேணாலும் உதவி செய்யட்டும், மாவட்ட நிர்வாகத்தின் துணையுடன் ஆர்எஸ்எஸ் செஞ்சாங்களா? நமக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆதரவு அரசியல தனியாக வச்சிருவோம். நமக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியணும் இல்லை, மாவட்ட நிர்வாகம் செஞ்சுட்டு வருதுங்கிறது அது ஒரு அஃபிஷியலான பணி. இப்போ ஆர்எஸ்எஸ் நாங்கள் 45 பேரை பண்ணியிருக்கோங்கிறாங்க, அப்போ நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியா? அப்புறம் அதில் ராமநாமம் என்று போட்டு வேற அடக்கம், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேற. இதை சொல்லியிருக்கிறது யாரு? ஆர்எஸ்எஸ் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அவங்க அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் எதை நம்ம நம்புறது?
மாவட்ட நிர்வாகம் தான் சார் இந்த பணிகள்ல ஈடுபடுவாங்க. இவங்க இந்த நேரத்திலும் பின அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் சொல்வது கடைந்தெடுத்த பொய், பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு இயங்குகிற அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இல்ல, எப்பவுமே அதான் வேலை, பொய்யை சொல்றது, பித்தலாட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறது, இது மட்டுமே தலையாய படியாக செய்து கொண்டிருக்கிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அதனுடைய வளர்ப்பு தான் பாரதிய ஜனதா. இன்னும் பெரிய வேறுபாடோ இல்ல மாறுபட்ட கருத்துக்களோ இருந்ததே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. மாநில அரசு மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த பணிகளை மேற்கொள்றது. இப்ப நீங்க துணையாக இருக்கணும்னு சொன்னா மாநில அரசுக்கு துணையாக இருக்கிற பணியை யாரு வேணுமோ செய்யலாம். அடக்கம் பண்றது இவங்க தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. யாரு வேண்டுமானாலும் என்ஜிஓ போய் கூட சேர்ந்துடலாம். ஆனா மாவட்ட நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் அவைகள் எல்லாம் அடக்கம் செய்யப்படும். இப்ப மாநிலம் முழுக்க ஒரு பெரிய பேரிடர் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப சுனாமி வந்தப்ப அதனாலதான் நான் சுனாமியை உதாரணமா சொன்னேன். கடற்கரை ஓரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அந்த பக்கம் நாகூர், இந்த பக்கம் நாகப்பட்டினம், இந்த பக்கம் வேளாங்கண்ணி, இங்க சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் எல்லாம் நீர்ல மூழ்கிடுச்சு. ஆயிரக்கணக்கான பிணங்கள் வந்து விழுந்தது. இப்ப மாநிலம் முழுமைக்கும் ஒரு முடுக்கி விடப்பட வேண்டிய ஒரு சூழலில் அரசு இருந்தது. அப்ப என்ஜிஓஸ் களத்துக்கு வந்தாங்க. அரசு என்ன பண்ணுச்சு, ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு, இந்தந்த அமைப்புகள் எல்லாம் இந்த பணிகள்ல மேற்கொள்றாங்க, இவர்கள் எல்லாம் நீங்க தொடர்பு கொள்ளலாம்னு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களே அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. சார், இந்தந்த அமைப்புகளை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உணவு தேவைகளுக்கு இவங்க இருக்கிறாங்க பயன்படுத்திக்கோங்க, மருத்துவ தேவைகளுக்கு இவங்க இருக்கிறாங்க பயன்படுத்திக்க, மாவட்ட நிர்வாகமே அறிவிப்புகளை வெளியிட்டது. இப்ப அந்த மாதிரியான பேரிடரான்னு கேட்டா பெரிய பேரிடர் தான். ஆனா மாநிலம் முழுமைக்கும் பரந்துபட்ட பேரிடர் இல்லை. வயநாடு என்கிற பகுதி ஒரு 4 கிராமத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். இங்க மாநில அரசு நேரடியாக பணிகளை செய்யும்ல, மாநில அரசு கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, மாவட்ட நிர்வாகம் இருக்குல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கதான் அந்த வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. எங்கிருந்து நீங்க வந்தீங்க அந்த பணியை செய்யறதுக்கு, உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் தரப்பட்டது? உங்களுக்கு அதிகாரமே தரப்படல, நீங்க பிணங்களையே அடக்கம் செய்யல. இந்த லட்சணத்துல நீங்க வந்து ராமநாமத்தை வேற போட்டு அடக்கம் பண்ணதாக வேற பொய் தம்பட்ட தடுங்க. நீங்க யாரை ஏமாத்துறீங்க? ராமரை ஏமாத்துறீங்களா? இந்துக்களை ஏமாத்துறீங்களா ராமரின் பெயரால்? அல்லது மக்களை ஏமாற்றுங்களா? நீங்க யாரை ஏமாற்ற வேலை சார் செய்யறீங்க? நீங்க யாருக்காவது உண்மையா இருக்கணும்ல, நீங்க மக்களுக்கு உண்மையா இருக்கணும். இல்ல, நீங்க யாருக்காக அரசியல் செய்யறேன்னு சொல்றீங்களோ அந்த இந்துக்களுக்கு உண்மையா இருக்கணும். அல்லது ராமர் பேரால் அரசியல் செய்தியில் குறைஞ்சபட்சம் ராமருக்காவது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டாமா? ராமர் அடப்பாவீங்களா? எங்கடா ஏராமத்தை போட்டு நீங்க அடக்கம் பண்ணீங்க? நீங்க தான் அடக்கமே பண்ணலையானு ராமர் எழுத்து வந்து கேட்க மாட்டார் என்பதற்காக நீங்கள் எந்த பொய்யை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற அர்த்தமா? எனவே ஒரு திட்டமிட்ட பொய்யை பரப்புகிற வேலையை களத்திலேயே இல்லை சார் ஆர்எஸ்எஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த கூகுள் லென்ஸ் மூலமா வெளியாயிருக்கிற ஃபேக்ட் செக் ரிப்போர்ட் அதைதான் சொல்லுது. களத்திலேயே ஆர்எஸ்எஸ் இல்லை. இன்னொன்று, 250 மேற்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய சேவகர்கள் களத்துல இருக்காங்கிறாங்க. புகைப்படங்கள் வந்திருக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 15 பேர், 8 பேர், 10 பேர் தான் நினைக்கிறாங்க. எங்க போயிருக்கிறாங்க 250 பேர்? எங்க சார் பணியில இருக்கிறாங்க 250 பேர்? அப்ப 250 பேரை நான் 10 பேரா டீம் போட்டீங்கன்னா கூட நீங்க ஒரு 20 டீம் போட்டிருந்திருக்கலாம். இந்நேரம் 25 டீம் போட்டிருந்திருக்கலாம். அந்த படங்கள்லாம் எங்க? நீங்க தான் 2018 இருக்கிற படங்கள் எல்லாம் பதிவேற்றிருக்கீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் களத்திலேயே இல்லை, களத்துக்கே செல்லாமல் பொய் பரப்புகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நிலைமை என்ன மோசமா போக போகுது நீங்க வேணா பாருங்க. இந்த நிலைமைகள் எல்லாம் சீரானதற்கு பிறகு இப்படிப்பட்ட பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பினார்கள் என்று சொல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சரே இதை அம்பலப்படுத்த போறார், பினராயி விஜயனே அம்பலப்படுத்த போறார். அப்போதுதான் இவர்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்கும், அந்த நாள் வந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். வயநாடு கொடூரம் நீங்கள் சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா மணிப்பூர், கேரளா, தன் சொந்த நாட்டில் ஒரு பகுதி இப்படி பாதிக்கப்பட்டால் கூட இவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் பட்டியலில் கண்டிப்பாக தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கும். அதாவது அவர்களுடைய வெறுப்பு பட்டியலில், அவர்களுக்கு வாக்களிக்காத மாநில பட்டியலில் தமிழ்நாடும் இருக்கும். கேரளா மீது, மணிப்பூர் மீது இவ்வளோ காட்டினாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்தால் உண்மையில் ரொம்ப பயமாக இருக்குது. நேரடியாக நமக்கு இது பகீர் என்று ஆகுது. தஞ்சாவூர்லேயோ மதுரையிலேயோ ஏதோ நடந்தால் கூட இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. கேரளா சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மணிப்பூரில் தினைக்கும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக 2-3 ஆண்டுகளாக கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்படி பேசலாமா அப்படிங்கிறத ஒரு ஆதங்கத்துடனும் ஒரு கோபத்துடனும் ஆதாரங்களுடனும் ரொம்ப விரிவாகவே நீங்கள் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.